Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 4.2 ல உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 8 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் ஒரு வரிசையில் நிற்கிறார்கள். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற க்ளூ. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கொடுக்கல. ஓகேவா? ஸோ மொத்தத்தில் உள்ளவங்க வந்து எத்தனை பேர் அப்படின்னா 8, 6, 14 பேர். மொத்தம் வந்து 8+6=14 எழுதிடலாம். அடுத்து நமக்கு இந்த கணக்கில் 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எவரும் எந்த இடத்திலும் நிற்கலாம் என்ற வகையில் எத்தனை வழிகளில் நிற்கலாம்னு கேட்டிருக்காங்க. யாருனாலும் எந்த இடத்துலனாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் நமக்கு வந்து 14 பேர், அதில் 8 பெண்கள் 6 ஆண்கள். ஓகேவா? ஸோ 8 பெண்கள் மற்றும் 6 ஆண்கள் எந்த இடத்திலும் நிற்பதற்கான வழிகளின் எண்ணிக்கை வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தத்தில் 14 பேர். அந்த 14 பேரும் எத்தனை வழிகள்னால எந்த இடத்துலனாலும் நிற்கலாம். ஸோ 14 × 14. ஓகேவா? 14 × 14 இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா NPN அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா N ஃபேக்டோரியல். அப்போ இங்கே வந்து நமக்கு N இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 14 இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிடலாம், 14 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். இவ்வளவுதான் இந்த கணக்குக்குள்ள ஆன்சர். ஓகேவா? இதை வந்து விரிச்சு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. 6 ஆண்களும் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை வழிகளில் நிற்கலாம். அப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து பெண்களை பத்தி எந்த ஒரு இதுமே கொடுக்கல, ஆண்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன நிற்கணும், அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ஆண்களும் ஒரு குழுவா நம்ம எடுத்துக்கிடணும். அந்த 6 ஆண்களும் சேர்ந்தது ஒரு குழு. அப்போ மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 பெண்கள் பிளஸ் 6 ஆண்களும் சேர்ந்த அந்த குழுவும். அப்போ 8 பெண்கள் பிளஸ் இந்த 6 ஆண்கள் சேர்ந்த குழு அப்படிங்கிறது ஒரு நம்பராக நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ மொத்தம் 8+1 நமக்கு எவ்வளோ வரும், 9 வரும். ஓகேவா? ஸோ மொத்த எண்ணிக்கை வந்து 8 பெண்கள் பிளஸ் இந்த 6 குழுவாக சேர்ந்த ஒரு ஆண் வந்து 9. அப்போ மொத்தத்தில் நமக்கு எவ்வளவு, 9. அப்போ இவங்க நிற்கிறதுக்கான வழிகள் வந்து நமக்கு என்ன அப்படின்னா 9 × 9. இதுவோ நமக்கு, அதாவது 9 பேர் இருக்காங்க, 9 வழிகளில் நம்ம இருக்கலாம். NPN NPNனா என்ன அர்த்தம், N ஃபேக்டோரியல். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 9 ஃபேக்டோரியல்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் க்வெஸ்சன், இப்போ வந்து அவங்க இந்த இவ்வளோ பேர் நிற்கிறதுக்கான வழிகள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 9 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த 6 ஆண்களும் எப்படி நிற்கலாம், ஆண்கள் வந்து அவர்களுக்குள்ளாகவே நிற்பதற்கான வழிகள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே கேர்ள்ஸ் இருக்காங்க, அடுத்து ஆண்கள் சேர்ந்த ஒரு குழு, அதை தான் நம்ம பார்த்தோம், 9 ஃபேக்டோரியல். இப்போ இந்த ஆண்களே நமக்கு வந்து அடுத்தடுத்து நிற்கிறவங்களே மாறி மாறி என்ன செய்யலாம், நிற்கலாம். ஸோ ஆண்கள் அவர்களுக்குள்ளாகவே நிற்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னா மொத்த ஆண்கள் நமக்கு எத்தனை பேர், 6 பேர். ஸோ 6 × எத்தனை வழிகளில் நிற்கலாம், அவங்க 6 வழிகளில் நிற்கலாம். அப்போ NPN அதுக்கு ஃபேக்டோரியல், N ஃபேக்டோரியல். ஸோ 6 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்போ மொத்த வழிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா ஆண்கள் எல்லாரும் தனியாக சேர்ந்த ஒரு குழு பிளஸ் பெண்கள் குழு, இது எல்லாம் நமக்கு சேர்ந்தது நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 9 ஃபேக்டோரியல். ஆண்கள் வந்து அவர்களுக்குள்ளாகவே மாறி நிற்கிறது எத்தனை ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல். இத்தனை வழிகளை நம்ம பெருக்கணும் அப்படின்னா மொத்த வழிகளினுடைய எண்ணிக்கை கிடைச்சிடும். ஓகேவா? மொத்தம் என்ன அப்படின்னா 6 ஆண்களும் அடுத்தடுத்து வருமாறு எத்தனை வழிகளில் நிற்கலாம். அப்போ 9 ஃபேக்டோரியல் × 6 ஃபேக்டோரியல் வழிகளில் அவங்க நிற்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த இரு ஆண்களும் ஒன்றாக நிற்காமல் எத்தனை வழிகளில் நிற்கலாம். ஆண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஓகேவா? அப்போ பெண்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருமே எங்கனாலும் நிற்கலாம். ஸோ 8 வழிகளில் இங்கே என்ன செய்யலாம், அவங்க நிற்கலாம். ஸோ இதை நம்ம 8 ஃபேக்டோரியல்னு எழுதிடலாம். இப்போ ஆண்களுக்கு தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க என்ன செய்யக்கூடாது, ஒன்றாக நிற்காமல், ஒன்றா அவங்க என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அப்போ நமக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னா 8 பெண்கள் இருக்காங்க. அப்போது ஒருத்தர் இதில் நிற்பாங்க, அடுத்த இதில் நிற்பாங்க, 3, 4, 5, 6, 7, 8 8 பெண்கள் இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஆண்கள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெண்ணுக்கு இடையில ஆண்களை விடணும். அப்படி விட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும், அவங்க சேர்ந்து வர மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆண் விடலாம், இந்த இடத்துல ஒரு ஆண் விடலாம், இந்த இடத்துல ஒரு ஆண், இங்கே ஒரு ஆண், இங்கே 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 லாஸ்ட்லேயும் ஒரு ஆண் என்ன செய்யலாம் விடலாம். அப்போ அந்த ஆண்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இடம் இருக்குது.
ஆனால் ஆண்கள் மொத்த ஆண்களினுடைய எண்ணிக்கை நமக்கு எவ்வளவுன்னா 6 தான். அப்போது 9 இடங்கள் இருக்குது, எத்தனை வாய்ப்புகள் இருக்குது நமக்கு, 6 பேர் தான் நம்ம நிப்பாட்ட போகிறோம். ஸோ 6 வாய்ப்புகள், அப்போது 9 × 6 ஓகேவா. இதை நம்ம சுருக்க வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட்ல மொத்த வழிகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா, பெண்கள் நிற்பதற்கான வழிகளும் எண்ணிக்கணும் எழுதணும், ஆண்கள் நிற்பதற்கான வழிகளும் எழுதணும். பெண்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல, ஸோ 8 பெண்கள் 8 வழிகளும் நிற்கலாம். ஸோ 8 ஃபேக்டோரியல், அப்போ அதில் ஒரு 8 ஃபேக்டோரியல் வழிகள் கிடைக்குது. அடுத்தால இன்று ஆண்கள் நிற்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, தனி அடுத்தடுத்து நிற்கக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு இடையில தான் அவங்க என்ன செய்யணும், நிற்கணும். 9 இடம் இருக்குது, மொத்தத்தில் 6 ஆண்கள். ஸோ 9 × 6 ஓகேவா. இத்தனை வழிகள் என்ன செய்யுது, எந்த இரு ஆண்களும் ஒன்றாக நிற்காமல் இருப்பதற்காக எத்தனை வழிகளில் நிற்கலாம்னு கேட்டால், மொத்த வழிகளினுடைய எண்ணிக்கை. ஓகேவா, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எத்தனை கண்டிஷன்னாலும் அவங்க கொடுக்கலாம், நம்ம எத்தனை பெண்கள் இருக்காங்க எத்தனை ஆண்கள் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, அவங்க வந்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி எத்தனை இடங்கள் இருக்குது, எத்தனை ஆட்கள் இருக்காங்க, எத்தனை வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வடிவத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.